மாத்தி யோசிச்சேங்க மலர் சாகுபடியில் குறைந்த பராமரிப்பில் உயர் வருவாய் கிடைப்பதால் பெரும்பாலான விவசாயிகள் மலர் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதிலும் சம்பங்கி மலரை அனைத்து விதமான விழாக்களிலும் பயன்படுத்துவதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மலர் சந்தைகளில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது மேலும் மலர்களை தினமும் பறித்து விற்பனை செய்வதால் தினசரி வருவாய் ஈட்ட முடியும் அந்த வகையில் சம்பங்கி சாகுபடி செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டி தாலுகா மேலக்காடு கிராம வேளாண்மையாளர் ஜி முத்துலட்சுமி அவர்கள் தரும் செய்திகள் ஒரு ஏக்கர் ப பயிர் செஞ்சுருக்குறேங்க சம்மங்கி அது ஒரு ஏக்கருக்கு உழவு ஓட்டி அதை ப பார் ஓட்டி எரு ஒரு ஏழு எட்டு டன் ஒரு எரு போடுங்க பார் ஓட்டி அதுக்கப்புறம் ட்ரிப்ளை இழுத்து கிழங்கு பதிப்பங்க ஒரு ஏக்கருக்கு ஏழ்நூறு கிலோ கிழங்கு பதிப்பங்க பதிச்சு தண்ணி விட்டால் ஒரு ஒன்றரை மாதத்தில் அது தாஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு மாதம் கழிச்சு அது பூவுக்கு வருங்க ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வருங்க ஒரு ஏழு எட்டு மாதம் ஆனவாட்டி ஒரு நூறு கிலோ கம்மி இல்லாமல் வருங்க டெய்லியும் எடுப்போம் டெய்லியும் தண்ணி பாய்க்கணும் மா பாதி நாளைக்கு ஒருக்கா உரம் போடணும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு களை எடுப்போங்க ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு நாலஞ்சு மாதம் நல்ல பூ வருங்க அதுக்கப்புறம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அது ஏறு போனால் நல்லபடியாக திருப்பி அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பூத்துக்கிட்டுருங்க பூ மதுரைக்கு ச இங்கே வண்டி வருங்க வண்டியில் போட்டு விட்ருவோம் மதுரைக்கு போயிடுவாங்க மாதம் கண்ட பில் தருவாங்க பயிர் வளர்ந்ததுக்கப்புறங்க அது பூ இருப்போம் அதுக்கப்புறம் எதாவது நோய் வந்தாக்கா குன்றக்குடையிலிருந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இது மாதிரி வேறு அழுகளுக்கு இந்த மருந்து போடுங்க இது மாதிரி செய்யுங்க பண்ணுவாங்க சொல்லுவாங்க அதுபடி நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம் கிழங்கு வாங்கும்போது கிலோ ஐம்பது ரூபாங்க அது அறுவா அறு ஆறுநூறு கிலோ ஏழ்நூறு கிலோ வாங்கும்போது நான் நாற்பதாயிரத்துக்கு இல்லாமல் ஆகுதுங்க திருப்ப அது ஆள் விட்டு பதிக்க அதுக்கு பத்து பதினஞ்சாயிரத்துக்கு மேலே செலவாயிருதுங்க அதுக்கப்புறம் களை எடுப்போம் அதெல்லாம் பூ வர்றதுக்கு அஞ்சு மாதம் ஆயிருங்க அது வரைக்கும் அதுக்கு உரம் போடுறதுலேருந்து இருந்து எல்லா வேலையும் செஞ்சிகிட்டு இருங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு பூ கம்மியாக வருங்க ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நல்ல பூ வரும் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் செலவு ஒரு லட்ச ரூபாய் பக்கமாக செலவாயிருங்க அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு லட்ச ரூபாய் கைக்கு வந்துடுங்க அடுத்தபடியாக வரதுல அவங்க லாபம் செம்மில் நல்ல லாபம் இருக்குதுங்க எங்களை போலவே நல்லா சம்மிங் எல்லாம் செஞ்சு முறையாக செஞ்சு கரெக்டாக செய்யுங்க நல்ல லாபம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எங்களை பார்த்து எல்லாேருமே செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்ல லாபம் இருக்குது மேலும் விவரங்கள் பெற ஜி முத்துலட்சுமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்